முதல்ல இந்த வட இந்திய தொழிலாளர்களை பத்தி நீங்களே வந்து ஏற்கனவே ஒரு வழக்கும் ஒன்று போட்டிருந்தீங்க. இது ஓவராலா பார்க்கும்போது அந்த வட இந்திய தொழிலாளர்கள் வந்து ஒரு குற்ற சமூகமா நம்ம வந்து அவங்கள வந்து பிரதிபலிக்கிறோமா, அவங்களை காட்டுறோமான்ற ஒரு கேள்வி இருக்கீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறானது. அவங்கள மானிட்டரேஷன் பண்ணணும். வட இந்தியர்கள் எல்லாமே பெரோசியஸானவர்கள் கிடையாது. உபி, ராஜஸ்தானி, பீகாரி, குஜராத் இவங்கெல்லாம் கொஞ்சம் அக்ரஸிவான மென்டாலிட்டி உள்ளவங்க. இதை கண்காணிக்கிறதுல நீங்க தவறா மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல சம்பந்தப்பட்ட லோக்கல் போலீஸுக்கு எத்தனை சைட் இந்த ஏரியாவில் வேலை நடக்குது, முதல் விஷயம். அந்த அம்பத்தூர் தொழிற்சாலைக்குள்ள கிட்டத்தட்ட 200 வடமாநில தொழில இருந்தது உங்களுக்கு முதல் நாள் தெரியுமா? யாருக்குமே தெரியும். அப்புறம் அப்புறம் கண்காணிக்க வேண்டாம் வந்து அவங்களை தொழிலாளர்களா பாருங்க. ஏன் வந்து இனவாதத்தோட பாக்குறீங்கன்ற விஷயத்த வந்து சீமான நோக்கி நம்ம எல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து சீமானோட கருத்தை ஒத்து போகிறீங்களா இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும்? தவறானது. நான் இனவாதம் பேசவே இல்லை. அதுல வேலைக்கு வந்தவன் யாரு, அக்யூஸ்ட் யாருன்னு ஃபைப்ரிகேட் பண்ணணும். எல்லா வேலைக்கு வந்தவனும் குற்றவாளி இல்ல, எல்லா குற்றவாளியும் இங்க வேலைக்கு வந்தவன் இல்ல. முதலாளியா, நான் கூலிதல செம்மரக்கட்டை வெட்ட போன ஆந்திராவுக்கு என்னோட வறுமையை பயன்படுத்தி அழிச்சிட்டு போனேன். என்ன 20 பேர் காக்கா குருவி சுட்டு மாதிரி சுட்டி எப்படி சுட்டேன்? காட்டுல ஒரு மாட்டை சுற்றுவியா, மானை சுற்றுவியா, ஒரு புளிய சுற்றுவியா? ஜல்லிக்கட்டு மாடு பட்டியலில் சேர்த்து வச்சிருந்தீல நீ, காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள்ல அவ்வளவு இறக்கம் உள்ள நீ, 20 பேரை கொண்ட காக்கா குருவி சுடுற மாதிரி எப்படி சுட்டேன்? போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். அவங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் நமக்கு என்னங்க பாதுகாப்பு? மிரட்டுறாங்க ரோட்ல, விடமான மிரட்டுறான், என்ன பெயரானு தெரியல, சுத்து போடுறான் அப்படியே. டே பை டே அவனுக்கு பிரச்சனை பெருசா இருக்கு. திருப்பூர்ல ஒரு கலவரம் ஏற்படுத்துறவன பாத்தீங்களா, இது ரெண்டாவது கலவரம். அப்படி இப்பயும் நம்ம பொறுமையா இருந்தா என்ன இருந்தா சொல்லுங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். உங்கள் அனைவரையும் குளோப் 360 மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுக ஆதரவாளர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கு ஐயா. இந்த வட இந்திய தொழிலாளர்கள் பிரச்சனைன்றது பலகாலமா பேசிட்டு இருந்த சூழலில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை பத்தின பெரிய விவாதங்கள் நடந்தது, அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சமீபத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அம்பத்தூர்ல வந்து ஒரு காவல் ஆய்வாளர் வந்து தாக்கப்பட்டாரு. இந்த வீடியோ காட்சிகளும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. முதல்ல இந்த வட இந்திய தொழிலாளர்களை பத்தி நீங்களே வந்து ஏற்கனவே ஒரு வழக்கும் ஒன்று போட்டிருந்தீங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இதை ஓவராலா பார்க்கும்போது அந்த வட இந்திய தொழிலாளர்கள் வந்து ஒரு குற்ற சமூகமா நம்ம வந்து அவங்களை வந்து பிரதிபலிக்கிறோமா, அவங்களை காட்டுறோமான்ற ஒரு கேள்வி இருக்குங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, நான் வழக்கு போட்டப்போ வந்து வட இந்தியர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்ட்டு சொல்கிறது ரொம்ப தவறானது. அது மனித புரிதல் குறைவானது. எப்படி நம்ம சமுதாயத்தில் டிஎன்டின்னு சொல்லி கலர் சமுதாயத்தை ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதோ அது எப்படி ஒரு தீண்டாமை விட கொடுமையானது. உங்களை பார்த்தோன்னே நீ ஒரு அக்யூஸ்ட்னு சொல்கிறது வந்து தீண்டாமையோட பெரிய கொடுமையானதை நான் பார்க்குறேன். ஆனால் நான் போட்டிருந்ததில் என்ன போட்டதுன்னா, அவங்கள மானிட்டரேஷன் பண்ணணும், கண்காணிக்கணும். இங்கே வந்து யார் வேணுமோ வரலாம். இந்தியாங்கிறது ஒரு செக்குலர் சிஸ்டம் நாடு, ஒரே நாடு. இங்கே யாரும் இப்ப நம்ம போய் பாம்பேயில் இல்லையா, பாம்பே தாராவி ஃபுல்லாக நம்ம தான் இருக்கிறோம். கல்கத்தாவில் இருக்கோம், டெல்லியில் சில குறிப்பிட்ட இடங்களில் இருக்கோம், பெங்களூர் ஐடி ஃபுல்லாக நம்ம தான் இருக்கோம். ஸோ அதை நாம் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு சைட்டு நடக்குது, இப்போ ஒரு சைட்டு வந்து செம்மஞ்சேரியில் நடக்குது, இல்லை தாண்டி கேளம்பாக்கத்தில் நடக்குதுன்னா அந்த சைட்டுக்குள்ளே யார் இருக்கானே யாருக்கும் தெரியறதில்ல. சைட்டு இன்டெப்த்தாக இங்கே உள்ளே நடக்கும். அதுக்கு வாகனம் போகிறதுக்கு கூட வழி இருக்காது. ஏன்னா பிறகுதான் ரோடெல்லாம் போடுவாங்களே, ஃப்ளாட்டெல்லாம் வேலை முடிச்சுட்டு தான் ரோடு போடுவாங்க. அப்போ அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே யார் இருக்கிறா, எத்தனை தொழிலாளிகள் இருக்காங்க, எந்தெந்த மாநிலத்தை சார்? வட இந்தியர்கள் எல்லாமே ஃபெரோசியஸானவர்கள் கிடையாது. உபி, ராஜஸ்தானி, பீகாரி இவங்கெல்லாம் கொஞ்சம் அக்ரஸிவான மென்டாலிட்டி உள்ளவங்க. குஜராத்தி இவங்கெல்லாம் கொஞ்சம் அக்ரஸிவான மென்டாலிட்டி உள்ளவங்க. மற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நேபாளில் உள்ளவங்கலாம் இங்கே கூர்காவாக இருக்காங்க, நம்ம வாஜ்பேனா. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் வட இந்தியர்கள் ஆபத்துங்கிறது அதே நேபாளத்துக்கு சொல்கிறேன். மயிலாப்பூரில் 20 வருஷம் வேலை பார்த்தான் ஒரு வீட்டில். ஒரு தாத்தா பாட்டி அமெரிக்காவிலேருந்து வந்ததை கரெக்டாக பிளான் பண்ணி ரெண்டு பேரையும் கொலை பண்ணி
அவங்களோட பண்ண வீட்டில் கொண்டு புதைச்சிட்டு அவங்க வீட்டு இனவாவிலே தப்பிச்சு போனாலே நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி சொல்கிறேன், நம்மள்கிட்ட யார் குற்றவாளின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம செய்ய மாட்டோம் அந்த குறைகளை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அக்யூஸ்ட்னு சொல்கிறது எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இது வெளிநாடுகள் இல்லை வந்து தமிழ்நாடு ஒரு நாடாக இருந்தால் பரவாயில்ல, இந்தியான்ற ஒரு செட்டப்புக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டுட்டு வரது வந்து அது இந்திய ஒற்றுமைப்பாட்டுக்கு வந்து கேடு விளைக்கும் மாதிரியே ஒரு கருத்து வரும். சிஸ்டம்னா நீங்கள் வரவே கூடாதுன்னு நான் வழக்கு போடல. நான் என்ன சொல்லியிருந்தேன், வரட்டும் அந்த இப்போ இப்போ நான் இந்த வீடு வாடகைக்கு நான் கொடுக்குறேன், நாலு நார்த் இந்தியன் கொடுக்குறேன், நான் நாலு நார்த் இந்தியனோட ஆதார் கார்டை நான் ஹவுஸ் ஓனர் ஆகி நான் வாங்குறது எனக்கு என்ன கஷ்டம். ஆதார் கார்டு ஜெராக்ஸை வாங்கி பின் பண்ணி இந்த மாதிரி இந்த அட்ரஸில் என்னோடய ஃப்ளாட்ஸில் இன்ன நேரம் நான் வாடகைக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் லோக்கல் போலீஸ் கொடுக்குறதுல என்ன கஷ்டம் நான் கேட்குறேன். இதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, ஏற்கனவே நம்ம இந்த ப்ரைவசின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிற ஒன்றிய அரசு வந்து கண்காணிக்கிறாங்க, ஒரு அரசு கண்காணிக்குதுன்னு. அப்போ அதே தவறு தானே நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இது ப்ரைவசி கிடையாது, இது ப்ரைவசியில் வரவே வராது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, சஸ்பெக்டாக அவனோட ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னா இமிடியேட்லியாக நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணணும். கால் பண்ணலாம், ஓர் ஆல்சோ அக்யூஸ்ட், கோ அக்யூஸ்ட், என் வீட்டில் இருக்காங்க ஐயா, நாலு பேர் வாடகைக்கு விட்டேன், சம்மந்தமே இல்லாத நேரத்துக்கு வர்றாங்க, சம்மந்தமே இல்லாத நேரத்துக்கு போகிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஓகே. எங்கள் ஐயா வீட்டில் நான் குடும்பம் ஒன்று வாடகைக்கு விட்டேன், ஆனால் அவங்க பிராத்தல் பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? ஃபோன் பண்ண மாட்டேங்க, கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் அதுதான் நான் சொல்கிறேன், நான் வீடு வாடகைக்கு நான் இந்த பில்டிங் வாடகை எடுத்திருக்கேன், என் ஆதார் கார்டை கொடுத்து நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் கண்காணிக்கணும்னு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா, அப்போ தமிழர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்காங்க, அப்போ அந்த மாநில அரசும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சா கரெக்டாக கண்காணிக்க இதில் என்ன இருக்குது? அதோட தப்பே கிடையாது. இதில் வந்து இதை கண்காணிக்கிறதுனா நீங்கள் தவறாக மீன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த சம்மந்தப்பட்ட லோக்கல் போலீஸுக்கு எத்தனை சைட் இந்த ஏரியாவில் வேலை நடக்குது முதல் விஷயம். அந்த அம்பத்தூர் தொழிற்சாலைக்குள்ளே கிட்டத்தட்ட 200 வடமாநில தொழில் இருந்தது உங்களுக்கு முதல் நாள் தெரியுமா? யாருக்குமே தெரியும். அப்புறம் கண்காணிக்க வேண்டாம் தான் எப்படி தெரிஞ்சிருக்கணும்ல? அந்த எஸ்டேட் போலீஸுக்கு, அம்பத்தூர் எஸ்டேட் போலீஸ் இருக்குல்ல, என்னோட நண்பர்கள் தான் வேலை பார்க்குறாங்க, தெரிஞ்சிருக்கணுமா இல்லையாங்க? இவ்வளோ பேர் இருக்கான், உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கான்னு எதுவுமே தெரியாம உள்ள போனாக்க திருத்தல தெரியும் அப்படின்னா மக்களும் சரி மத்தவங்களும் சரி ஒரு எச்சரிக்கையோட இருக்குவாங்க அப்படின்னு. அவங்க வடமாநிலத்தவர்களிடம் எச்சரிக்கையோட தான் இருக்க வேண்டும். இதை நான் பொதுமக்களுக்கு சொல்றேன், அவங்கள்ட்ட நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும். அவன் பேசுற லாங்குவேஜ் உனக்கு புரியாது, அவன் சொல்ற கோடு வேர்டு உனக்கு புரியாது. இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனால் வந்து பல பேர் திமுக ஆதரிக்கிறவங்களும் சரி அல்லது திராவிடம்னு பேசுகிறவங்களும் சரி, நீங்கள் வந்து அவங்கள தொழிலாளர்களாக பாருங்கள், ஏன் வந்து இனவாதத்தோட பார்க்குறீங்கன்ற விஷயத்தை வந்து சீமானை நோக்கி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சீமானோட கருத்தை ஒத்துப்போகிறீங்களா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும்? தவறானது. நான் இனவாதம் பேசவே இல்லை. அதில் வேலைக்கு வந்தவன் யார், அக்யூஸ்ட் யாருன்னு ஃபைப்ரிகேட் பண்ணணுங்கிறது என்னோடய வேண்டுதல். எல்லா வேலைக்கு வந்தவனும் குற்றவாளி இல்லை, எல்லா குற்றவாளியும் இங்கே வேலைக்கு வந்தவன் இல்லை. ஒரு நாளைக்கு ட்ரெயினை போய் பாருங்கள், ஒரு நாளைக்கு ட்ரெயினை நான் போட்டது பிறகு தனிப்பட அமைச்சாங்க, நான் வழக்கு போட்ட பிறகு தனிப்பட அமைச்சாங்க, பேப்பர் கட்டிங் தர்றேன். அப்போ என் எதிரும் அடிப்படையில் தனிப்பட அமைச்சாங்க, வடமாநிலத்தில் கண்காணிக்க தனிப்படத்துக்கு அமைச்சாங்க. அப்போ என் வழக்கில் ஃபேக்ட் இருக்கிறது தான் அவங்க அமைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் அங்கே பாவம் வறுமை, வடமாநிலம் வறுமை, வறுமையில் இங்கே வர்றான். நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் குளத்தூர் ரெட் ஏரி தெரியுங்களா? தெரியும். அந்த பிரிட்ஜு கீழே லெஃப்ட் போங்க டோர்ட்ஸ், அது எப்படி போகணுன்னாக்க விநாயகபுரம் வழியாக போய் புழல் கூட போகலாம். அதில் வந்து மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் அந்த மீன் மார்க்கெட் விட்டு லெஃப்ட் கட்டாரன்னு உள்ள ஜுவல்லரி, அது மேலே கொண்டாந்து நாத்துராம் வாடகைக்கு வைக்கிறான். ஏன்னா அவன் ஜுவல்லரிக்காரனே வைக்கிறான். வச்சுட்டு அவன் பழைய ஏற்பாடு வைக்கிறான் மேலே. ஒரு ஒரு நாக்கடை எப்படி ஷட் டவுன் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜிஆர்டி சொன்னா எவ்வளோ பார்க்குறீங்களா ஜுவல்லரி ஷட் டவுன் பண்ண உள்ள எல்லா நகையும் ட்ராலின்னு ஒன்று சொல்லுவாங்க, இழுத்து வச்சு உள்ள கணக்கெடுப்பு எடுத்து அது லாக்கரை பூட்டி எல்லா லாக்கரையும் உள்ள கரண்ட்டுக்கு வச்சு அதில் வச்சு தள்ளி லாக் பண்ணிடுவாங்க. எவரிடே இது நடக்கும், எவரிடே மார்னிங் வந்து ஓனர் மட்டும் தான் திறப்பாங்க நகைக்கடையை, மேனேஜர் திறக்க முடியாது. எல்லா நகைக்கடையும் ஓனர் இல்லை ஓனர் பையன் வந்து திறக்கணும், திறந்து மறுபடியும் அந்த ட்ராலியை எடுத்து வந்து நகையை டிஸ்பிளேல எடுக்கணும். இது டெய்லி ப்ராசஸ், நீங்கள் கூட நினைக்கலாம் ஏன்டா நகைக்கடையில் இவ்வளோ ஸ்டாஃபுக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு. இதுதான் ப்ராசஸ்ங்க, டெய்லி ப்ராசஸ். இதுதான் மார்வாடி கடையிலையும் பின்பற்றப்படும். நைட் ஆகிட்டால் எல்லா நகையும் அள்ளி உள்ளே வச்சு லாக்கரில் வச்சுருவோம். மத்தியானம் லஞ்ச் பிரேக் சாப்பிட போனால் பார்த்தீங்களா, 1:00 to 1:30 அது வந்து அரை மணி நேரத்துலேயே ஆகிட போகுது அப்படின்னு விட்டு போகிறான். மேலேருந்து ட்ரில்லு போட்டு அடிக்கிறான் நாதுராம், பார்த்துக்கங்க ட்ரில் பிட்டெல்லாம் எவ்வளோ அழகாக வாங்கி வச்சு பிரேக்கர்னு சொல்லுவாங்க பாரு, அதை போட்டு அடிக்கிறான். மெயின் ரோடு வெளில சத்தம் கேட்காமல் அழகாக ட்ரில்லை போட்டு அந்த ஓட்டையை போய் பார்த்தோம். இந்த ஃபேனு கொடுத்துருக்கதோட கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ், அதுக்குள்ளே இறங்கி அதில் எத்தனை ஒயரிங் லைன் போகும் தெரியுமா? அதெல்லாம் பட்டா முடிஞ்சு போச்சு, ஆனால் அவனுக்கு அந்த பயங்கிறதே என்னென்னு தெரியல. போட்டு அவ்வளோ நகையள்ளி சாக்கில் போட்டு தோலில் போட்டுட்டு போனான் இல்லை வீடியோ ஃபுட்டேஜ். அதை பிடிக்க போனேன் பெரிய பாண்டியன், என்னோடய நெருங்கிய நண்பர், இது மதுரவாயில் ஏசி, அவர் குளத்தூர் இன்ஸ்பெக்டர் முனீஸ்வரன், ரெண்டு பேர் தான் பிடிக்க போனாங்க ராஜஸ்தானுக்கு.
ராஜஸ்தானை பிடிக்க போய் ராஜஸ்தான் போலீஸை போய் கூப்பிட்டப்பா, ஐயோ நாங்கள்லாம் வரல கொலை பண்ணுறோம் என்ன. இந்த தீரன் படத்தில் வந்த மாதிரி சொல்கிறீங்களா? இதை வச்சு தான் தீரன் படம் வந்துச்சு. தீரன் படம் வந்து நம்ம எம்எல்ஏ கொலையை மையப்படி வச்சு எடுத்த படம் தான். நேராக போகிறாங்க படம், ஜெயிலை விட அதிகமான ஹைட்டில் மதுர் சோறு கட்டி வச்சுருக்கான். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டு அக்யூஸ்ட கையை திருக்கி வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்கள். நம்ம போலீஸுக்கெல்லாம் பயப்படுவோம் நிறையாளரை, நமக்கு ரொம்ப நம்ம ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ், வி ஆர் சிவிலைஸ்டு பர்சன். அவன் அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறேன், காட்டுவாசி, அவன் காட்டுவாசின்னு சொல்கிறான். நம்ம சிவிலைஸ்டு பீப்புள், நம்மளை கையை திருக்கி ஆட்டோவில் ஏறுறா அப்படின்னு ஏறிடுவோம் தெரியுங்களா? ஆனால் அவன் அப்படி இல்லை, இவங்க உள்ளே போடுறாங்க, திருப்பி அடிப்பாங்க, திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ. அட்டைச்சோன்னு பெரிய பாண்டியனை கொல்ல கல்லை கொண்டு கல்லாலே அடிச்சிருக்கானோ, வேறு வழியெல்லாம் முனீஸ்வரர் எடுத்து ஃபயர் பண்ணுறாப்புலக்கு என்ன எடுத்து. தமிழ்நாட்டு போலீஸோட குறி தப்பிடுமா? தப்பி பெரிய பாண்டியன் மேலே பட்டுருச்சு. கரெக்டாக சுட வேண்டியிட இருட்டு பெரிய பாண்டியன் மேலே பட்டுருச்சு. ஆரம்பத்தில் அவனுங்க சுட்டுட்டாங்கன்னு தான் வழக்கு நடத்துருச்சு. அப்புறம் முனீஸ்வரனை டைட்டாக என்கொயரி பண்ணக்குள்ள அவர் ஒத்துக்கிட்டார், நான் தான் மிஸ் ஃபயர் பண்ணிட்டேன்னு. அது மன்னிக்கப்பட்டு விட்டுன்னு சொல்லுங்கள், ஏன்னா நெக்லிஜென்ஸாக நடந்தது தானே, வேண்டுமென்று கொலை செய்யணும் செய்யலை. எதுக்கு சொல்கிறேன், நகைக்கடை உன் கடை, உட மாநிலத்து கடை, வச்சிருக்கிறது உன் மச்சான், மேலே வச்சுருந்தது உன் மச்சான், நீ தேடிட்டு போகிற. ஆனால் பழி எங்கள் தமிழ்நாட்டு போலீஸ் ஆகும்மான்னு கேட்குறேன். இப்போ அன்னைக்கு அம்பத்தூரில் நடந்தது அதே தான். நம்ம அளவில் கம்படுத்துட்டு போனால் ஓடுவாங்க பாருங்க, நம்ம அளவு அது நம்ம பசங்க உட்காந்து பாலத்தில் குடிச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க, அந்த ப்ளூ லைட்டு ரெட் லைட்டை கொண்டு வந்து தெரித்து ஓடுவானுங்க, நம்ம பசங்க ஓடுவானுங்க, போலீஸும் அப்படியே கம்படுத்துட்டு ஓடும். இனிமேல் ஓடாதீங்க அருமை காவலர்களே, திருப்பின்னு அடித்தாலும். இதை இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, தமிழ்நாட்டு போலீஸ் ரியாக்டாக இப்போ தான் பார்க்குது. இவ்வளோ நாள் வந்து பொதுமக்கள் மேலே நடந்த விஷயம் இப்போ முதல்முறையே காவல்துறைக்கு நடந்தது. பொதுமக்கள் அடிப்பாங்க, ஓடுவோம். இது எல்லாம் நைட்டில் இரவு நேரங்களில் சில பேருந்து நிலையங்களில் பாருங்கள், வந்து ஜி பெட்ரோல் நிறுத்தின விதத்தில் கம்படுத்துட்டு படப்படப்படன்னு அடிப்பாங்க. நான் யார், நான் வக்கீலாக இருப்பேன், நீங்கள் ஒரு ஆங்கராக இருப்பீங்க, எதுக்கு நிற்கிறோம் என்ன எதெல்லாம் கேள்வியே இல்லை. அது ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நடந்துச்சு, உண்மையாக நடந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நான் பேருந்து இருப்பேன், பேருந்து பயணம் போகல 15 ஆண்டுகளாவது. சகட்டு மேடைக்கு எல்லோரும் அடிக்கிறாங்க, திருத்திட்டு பூந்து அதுக்கு ஒரு கூப்பிட்டு வைக்க, வாயா எதுக்கு என்னையெல்லாம் அடிக்க வந்தேன், என் மேலே அடி விழுந்துட பார்த்துச்சு, எதுக்கு அடிக்க வந்தேன்னு. ஆ எதுக்கு நிற்கிறீங்கப்பா, பஸ் ஸ்டாண்டுனா நிற்க தானே செய்வோம், பஸ்ஸு வர்றதுக்கு நின்றுட்டுருக்கோம், பஸ் வந்தால் போயிட போகிறோம் அப்படின்னு. இல்லை சார், தெரியாதுல்ல சார், நீ செய்கிறதே காட்டுப்பராண்டி வேலை. முதல்ல வழியை வந்து பார்த்து நிறுத்தி எவன் அக்யூஸ்டோ அவன்கிட்ட கூப்பிட்டு பேசணும். இது பேருந்து நிலையங்கள் நடக்குதா இல்லையா நான் சொல்கிறது? கண்டிப்பாக பேருந்து பயணங்கள் பயணிக்கிறவங்களுக்கு இந்த அவமானம் நடக்கும். ஆனால் இவங்க நம்ம இப்போ பீப்புள்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஐயா இங்கே ஒரே குடிச்சிட்டு சண்டை நடக்குதுயா, இங்கே வாங்க யா என்ன போதும், ரெண்டு பேரும் பைக்கில் வர்றாங்க நம்ம போலீஸ், பரிதாபம் அவங்கெல்லாம், கென்னு கூட கிடையாது. இன்றைக்கு வந்து அவங்க மாதிரியே ஒரு தாக்குதல் நடந்துருக்குங்க அம்பத்தூரில், கொலைவெறி தாக்குதலுங்க. கடைசி ஒரு கல்லை கொண்டு விட்றான் பார்த்தீங்களா, கல்லை ஒரு மண்டையில் பலாரம் அரைகிறான், அவரை சாவியை பிடுங்குறான், பெட்ரோல் எடுத்துகிட்டு ஓடுறாங்க, அந்த இரவு இடத்துக்கு தப்பிச்ச பிடிச்சோன்னு பெட்ரோலை கட்டையை கொண்டு அடிக்கிறான். இல்லை இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள், அரசை விடுங்க, அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே, அரசா போய் மிட் நைட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. காவலர்கள் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் வடமாநிலத்தில். இப்போ நீங்கள் வந்து ஒரு கணக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு தான் கேட்குறேன். இப்போ அரசு தானே முதல்ல இது இனிஷியேட் பண்ணணுன்ற, அரசு முதல்ல காவல் இது எல்லா ஹவுஸ் ஓனருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் வழக்கு போட்டப்போ உங்கள் வீடுகளில் யார் இருக்காங்கன்னு முதல்ல உடனடியாக உங்கள் லோக்கல் காவலில் தெரியப்படுத்துங்கன்னு. அது முழுமையாக நடைபெறலை, அதை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். அந்த ஃபேக்ட்ரியில் 200 தொழிலாளி இருந்தான்ல, 200 பேருக்கான ஆதார் கார்டை வாங்கி அந்த அவசரம் நைட்டோட நைட்டாக ஓடினவனெலாம் கணக்கிலே இல்லை இன்றைக்கி. ஆனால் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த வட இந்தியர்களை பற்றி ஒருவேளை இவங்க வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி இப்படி பேசுகிற நபர்கள் அனைவருக்குமே வந்து வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிலாம் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அரசு. அது பாஜக வந்து வதந்தி எழுப்புனது, பீகாரி வந்து இங்கே தாக்கல் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த வட மாநில தொழிலாளர்கள் வர்றதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சில தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து பேசும் பொழுது அவர்கள் மேலேயும் சில பேர் மேலே வழக்குகள் இதெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்களே. இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளாட்டில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க, ஸோ இவங்க நீங்கள் கண்காணிங்கன்னு சொல்லி இப்போ நான் அதுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஏன் மேலே வந்து வழக்கு போட மாட்டாங்களா? இதை கிடையவே கிடையாது, கொடுக்கணும்னு தான் எனக்கு அரசாங்கம் சொன்னிச்சு. கண்காணிக்கிறதுனா நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போ வந்து பட்டா புத்தகம் போட்டிருப்பாங்க, பட்டா புத்தகம்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பீட் புக் அது. நம்ம வீட்டில் கூட இப்போ எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க, போலீஸ் வந்து எழுதிட்டு போவாங்க, இத்தனை மணிக்கு ரவுண்ட் சொந்தோம், இத்தனை மணிக்கு ரவுண்ட் சொந்தோம், அந்த புக்கு கீழே கிடக்கும். இது வந்து என்னை கண்காணிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, இத்தனை மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ரவுண்ட் சொந்தோங்கிற ஒரு அத்தாட்சி தான். ஸோ அப்போ நான் கூட நாளைக்கு போய் கொடுக்கலாம், இந்த மாதிரி வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்க, நீங்கள் அதை வந்து கண்காணிங்கன்னு சொல்லி அரசு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் டெஃபரெண்ட்டாக கொடுங்க. இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் சஸ்பெக்டாக இருக்குது. நான் என்ன வழக்கு கொடுத்தேன்னா, ட்ரெயினில் வந்து இறங்குறாங்களா இங்கே, ஆமாம்,
எங்கே நம்ம சென்ட்ரலில் அந்த ஆன்ஸ்பாட் அங்கேயே ஆதார் கார்டை வாங்கி எந்த மாநிலத்துக்கு வந்திருக்கான் எந்த இடத்துக்கு எந்த மாவட்டம் அந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கு இவங்க உடனே வாக்கியில் கூப்பிட்டு சொல்லணும் வழக்கு ஏதாவது இருக்கா கரெக்ட் இதுதான் இந்த புரிதல் வந்துட்டா அப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை எனக்கு ஈஸி எல்லாமே ஈஸி இல்லை வழக்கு எதுவும் இருக்கா வாரண்ட் எதுவும் பெண்டிங் இருக்கா இருக்குன்னா இங்கே தான் இருக்கான் நீ போலீஸ் அனுப்பு அனுப்பிச்சி விட்ரு இல்லை நான் ஒரு போலீஸை போட்டு அனுப்பிச்சிடுறேன் எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அது கொடுக்கணும் நான் ரிமாண்டு நான் கொண்டாந்து காமிச்சேன் கொடுத்துருன்னா முடிஞ்சு போச்சு ஆனால் இதில் இருங்க இதை செஞ்சுட்டா அக்யூஸ் வரமாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கூட பிடிச்சி கொடுத்துருவோம் உண்மையான தொழிலாளர் வரட்டுமியா வரட்டும் நல்லா வரட்டும் நம்ம போய் மலேசியாவில் வேலை பார்க்குறோம் சிங்கப்பூர் வேலை பார்க்குறோம் அமெரிக்காவில் போய் கமலா ஹாரிஸ் இது பிரசிடென்ட் ஆகுறாங்க இங்கே வெடி வெடிக்கல நம்ம அப்போ அவன் யார் அவனும் இன்னொரு இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குங்கய்யா நிறைய பேர் தமிழ் தேசிய இயக்கங்களே சொல்கிற ஒரு விஷயம் இவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க சரி இவர்கள் எல்லாருமே வந்து உழைக்கிறாங்க அதெல்லாம் சரி ஆனால் இவர்கள் நாளைக்கு வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு போகும்போது கண்டிப்பாக இவங்களுடைய தேர்வுன்றது பிஜேபி அவ்வளோ தேசிய கட்சியாகவும் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நீட்டு தேர்வாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் இதற்கு இவர்கள் வந்து நம்ம பக்கம் நிற்பார்களான்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அது நியாயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அவன் நிற்கவே மாட்டாங்க அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது நீட்டுனா என்னென்ன தெரியாது அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 50 லட்சம் வாக்காளர்கள் வடநாட்டை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்கிறது என்னுடைய ஒரு கணக்கு இப்போ நாளைக்கு அவங்களும் வந்து எங்களுக்கு ஹிந்தி வந்து வேணும் ஹிந்தியை வந்து நீங்கள் 3வது மொழியை அறிவீங்கன்னு நாளைக்கு சொல்கிற வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக டெஃபினட்டாக இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபியூச்சரில் இருக்க தான் செய்யும் அதிலெல்லாம் மாற்றம் இல்லை இல்லா இந்த கோரிக்கையை வந்து நியாயமானதான் நீங்களும் பார்க்குறீங்க இல்லையா நியாயமானதுன்னா அப்போ நம்ம பாம்பே விட்டு வெளியேறிடணும் பால் தாக்கரை சொன்னது சரின்னு சொல்கிறீங்களா வாட்டல் நகரை சொல்றது சரியா இப்போ தமிழர்கள் எங்கேயுமே வந்து அங்க வந்து மகாராஷ்டிராவுடைய இறையாண்மைக்கு எதிராக வந்து செயல்படலை ஆனால் இவர்கள் செயல்படுவாங்கன்ற ஒரு அச்சத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றேன் பெங்களூர்ல தமிழர்கள் எத்தனை வாக்காளர் இருக்காங்க சொல்லுங்க ஒரு 50 லட்சம் இருப்பாங்க 50% இருப்பாங்க மகாராஷ்டிராவில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 25% தமிழ் வாக்காளர் இருக்காங்க இவங்க அரசியல்வாயமா தன்னை ஆக்கிக்கலங்கிறது தானே உண்மை தன்னை எங்க உங்களை தூக்கி கொண்டு போய் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா வீட்டில் தூங்குறவங்கள நீங்கள் அரசியலா ஆனால் இது ஒரு ஆக்கிரமிப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே இந்த வடமாநில வருகையை வந்து நிறைய பேர் ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு நிறைய பேர் இல்லை தமிழ் தேசியம் பேசுகிற குறிப்பிட்ட கட்சிகள் பேசுகிறாங்க இந்தியாங்கிற ஒருமித்த கண்ட்ரி நம்ம பேசக்குள்ள அந்த கான்செப்ட் எடுப்போம் நாளைக்கு கலப்பின மாநிலமாக மாறத்துக்கான பயமும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் பொழுது நாளைக்கு ஒரு கலப்பின மாநிலமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ மட்டும் இல்லையா என்ன இப்பயும் கலப்பின மாநிலமாக தான் இருக்குது தமிழ்நாடு தமிழர் இருக்கு தமிழ் ஆளுநர் அதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் இது தவிர்க்க முடியாது அப்போ இந்தியா விட்டு நீங்கள் வெளியேறணும் தனித்தமிழ்நாடுக்கு வரணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இது மேடைக்கு இப்போ நல்லாயிருக்கும் நான் வேணால் இப்போ எதாவது மேடைக்கு வேணால் சொல்லிட்டு போகலாம் அப்போ இதுதான் நம்ம வேறு வழி இல்லை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒத்து இந்திய தண்டனை சட்டத்தை ஒத்து இப்படி தானே இருக்கணும் வேறு வழி இல்லை இல்லை இந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு தமிழ் தேசியவாதி சொல்கிறாரு நெய்தல் படை நான் கட்டுவோங்கிறாரு எப்படி கட்ட முடியும் ப்ராக்டிக்கலாக பேசுவோம் வேண்டாம்னா கட்டணும் மாநில அரசால் கட்சியாக முடியாது கான்ஸ்டியூஷனில் அது இடம் இல்லை அப்புறம் எப்படி அதை பேசுறது அது எப்படி கைத்தட்டலுக்கு பேசுறதான்னு கேட்குறேன் நான் கைத்தட்டலுக்கு என்ன பேசுனா என்ன ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அது வல்ல விஷயம் நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணும் ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே எத்தனை வடமாநில தொழிலாளர் இருக்காங்கன்னு அந்தந்த போலீஸ் தான் லைஃப் இப்போதைக்கு தற்காலிக தீர்வாக இதை ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்கிறீங்க இதை பண்ணிட்டால் அக்யூஸ் வரமாட்டாங்க எனக்கு போலீஸ் மேலே ரொம்ப வருத்தம் உண்மையிலே வருத்தம் இங்கே நம்ம அளவில் கூட்ட கையை களை முடிச்சு கொண்டு ஜெயிலில் போடுற அவனால் 4 பேர் வழிக்கு விட தெரியாது அவனுக்கு சொல்லுங்கள் ஏன்னா 50 எஸ்டேட் போலீஸ் மட்டும் அப்படியே டைல்ஸ் இல்லாமல் நல்ல தரையாக போட்டிருந்தாங்க எல்லாம் பாத்ரூமில் பாத்ரூம் வழிக்கு விழுவது உங்களுக்கு தெரியாது போலீஸ் கிட்டே அந்த அனுபவம் வித்தியாசம் இருக்குன்றீங்களா தான் நம்ம ஆளுங்கக்கிட்டையும் வட மாநிலத்துக்காரங்கிட்டையும் அதுதான் எனக்கு புரியல நம்ம ஆளுகள்கிட்ட ஹார்ஷாகவே பொதுவாக என்ன ஒரு கருத்து வரும்னா பணக்காரங்கிட்ட ஒரு மாதிரி ஏழைகள் கிட்ட ஒரு மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பணக்கார ஏழை நம்ம ஆளுங்கக்கிட்டையும் ஏழை வட இந்தியக்காரங்கிட்டையுமே அந்த வித்தியாசம் இருக்குன்றீங்களா நீங்கள் டெஃபினட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் காலை முடிச்சா இப்போ என்ன கெட்டுப்போச்சு பச்சையாகவே கேட்போம் டேரெக்டாக என்ன எனக்கு தெரியாது என்ன நானே 20 வருஷம் வைக்கலாம் இருக்கேன் ரெண்டு பேரும் காலை முடிச்சு கையை முடிச்சு உடனே ரிமாண்ட் பண்ணால் மற்றவன் ஜாக்கிரதை ஆகிடுவான்ல அவனோட இப்போயே அந்த வேலையை செஞ்சுருப்பாங்கிறீங்களா செய்ய மாட்டாங்க எங்கனையாவது எங்கனாவது ஒரு ரோட்டில் டிடி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ட்ரிங்கன் ட்ரைவ் பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லை எங்கனாவது சிக்னலில் நின்று ஹெல்மெட் போடல இங்கேவா அவன் வேலைக்கு பாவம் மறந்துட்டு வந்துருப்பான் அவனை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் இம்மிடியட்லேயே பிடிச்சி பாக்கி எத்தனை பேர் இருக்கான் எல்லா ஆதார் கடைக்கு உண்டா அந்தந்த ஸ்டேட்டுக்கு உடனே இன்ஃபார்ம் இன்னொரு கேள்வி இருக்கீங்கய்யா முதல்ல வந்து இந்த வடமாநில தொழிலாளர் வர்றதே வந்து இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் தான் வந்து கூப்பிட்டுட்டு வராங்க அது உங்களுக்கே தெரியும் குறைந்த கூலின்ற விஷயம் அப்போ இந்த காவல்துறை வந்து முதல் வேலையாக அந்த முதலாளிகள் தானே கேட்கணும் அந்த முதலாளிகிட்ட போகாமல் நேரடியாக அந்த தொழிலாளர் அதே தான் நானும் கேட்குறேன் ஓ முதலாளிகிட்ட செம்பரக்கிட்ட வெட்டப்படும் கூலி தானேயாண்ணா நான் முதலாளியா இல்லை நான் கூலி தானே செம்பரக்கிட்ட வெட்டப்படும் ஆந்திராவுக்கு என்னோடய வறுமையை பயன்படுத்தி அழைச்சிட்டு போனேன்
என்ன 20 பேரை காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு எப்படி சுட்ட? இதே தமிழ்நாட்டில் நீங்கள் அண்ணா திமுக தான் இருந்தாங்க, எப்படி சுட்ட? காட்டில் ஒரு மாட்டை சுட்டுருவியா, ஒரு மானை சுட்டுருவியா, ஒரு புலியை சுட்டுருவியா? ஜல்லிக்கட்டு மாடு பட்டியலில் சேர்த்து வச்சிருந்தீங்க நீ, காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகளில் அவ்வளோ இறக்கம் உள்ள நீ 20 பேரை கொண்ட காக்கா குருவியை சுடுற மாதிரி எப்படி சுட்ட? அதுதான் தமிழ்நாட்டிலையும் பண்ண. புலிதரனா, புலிதரனா, என்ன எப்படி சுட்ட? முதல்ல இதானே கேட்டிருக்கணும். அநியாயமாக வீட்டில் தூக்கி கொண்டு கொண்டு வச்சு கணக்கு காமிச்சாங்களேங்க. இப்போ நான் அதை கேட்குறேன், அந்த 20 பேர் சுட்டாங்கள, அதுக்கு பேர் தமிழ்நாட்டிலேருந்து கூலி போகவே இல்லை. அந்த புரோக்கர் சொல்ல, எப்பா சாமி நீங்கள் இப்படியே பாழாக போங்க, நாங்கள் மரவட்டெல்லாம் வரமாட்டோம் உங்களுக்கு, எங்கள் 20 பேர் அநியாயமாக சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போகிறது கிடையாது. அது ஜமுனாமுதூர், திருப்பத்தூரில் சில இடங்களில், திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள மலைவாழ் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அழைச்சிட்டு போகிறது, ஒரு 10,000-10,000 கொடுத்து அப்படி முடிஞ்சு போச்சுல. இப்போ வட மாநிலத்தில் வந்து பேங்க் ராபரி பண்ணாங்க, தெரியும் தானே உங்களுக்கு, அண்ணாதிமுக பெரியல என்கவுண்டர் பண்ணாங்க, தெரியும் தானே, தாம்பரத்தில் வச்சு. அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ இந்த காவல்துறை வந்து முதல்ல கேட்கணுங்க, முதலாளிகளை சொல்கிறீங்க, முதலாளிகளை கேட்கணுங்க. இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்தது இல்லை, அந்த முதலாளியை சேர்த்து ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். நீ தானே வேலைக்கு வச்ச, ரிமாண்ட் பண்ணு. அப்போ மற்ற முதலாளிகள்லாம் பயம் கொடுத்துரும்ல, நம்மளும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பி. முதலாளிகள் தான் அரசையும் அரசியலையும் தீர்மானிக்கிறாங்களா? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ போலீஸ் அடி தான் வாங்கணும், அப்போ போலீஸை அடிக்க தான் செய்வான். போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். ஏங்க அவங்களை பாதுகாப்புனா அப்புறம் நமக்கு என்னங்க பாதுகாப்பு? மிரட்டுறாங்க ரோட்டில், விட மாநிலத்தவன் மிரட்டுறான், என்ன பெயரானு தெரியல, சுத்து போடுறான் அப்படியே. ஸோ இதற்கு மேலே காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கே நடந்ததுனால இதுக்கு மேலே எடுப்பாங்க. அதை எடுத்தால் நல்லது, எடுக்கணும், அவங்க முறைப்படி எடுக்கணும். அரசாங்கம் விட்டு கவனிக்குது, நிறைய பின்னக்கம் இருக்குங்க. தேர்தல் கூட்டணி எல்லாத்தையும், தேர்தல் கணக்குன்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்களோ, எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு அரசு. அதாவது நான் என்ன வேணும் பேசலாம், என் கையில் ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க பேச முடியாது. வெறுங்கரண்டி வச்சுருக்கவன் எப்படி வேணுமோ சுற்றலாம், ஆனால் அதிகாரத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக தான் பேச முடியும். அப்போ வட மாநிலத்தவர்கள் அக்ரஸிவாக உள்ளவங்களை நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, திட்டு திட்டு திட்டுன்னு எல்லாத்துக்கும் ரைடு போக சொல்லுங்க. போலீஸ் ஸ்பெஷல் டீம், ஸ்பெஷல் டீம்லாம் எதுக்கு உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன், சம்பளம் வாங்கிட்டு திட்டு திட்டுன்னு எல்லா இதுக்குள்ளேயும் அத்தனை டயத்தில் எல்லா இதுலேயும் போடணும். அப்போ தான் தப்பிக்க மாட்டான். அப்படியே எல்லோரையும் ரோல் காலில் உட்கார வச்சு எல்லாம் கொண்டு வாடி, எந்த மாநிலம் ஆதார் கார்டு கொண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாலே அந்த அக்யூஸில் உள்ள ஓடிடுவோம். தொழிலாளி போர்வையில் இங்கே குற்றவாளிகள் ஒளிந்திருக்கின்றனர் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. நான் தொழிலாளிகளை குறை சொல்லலே, பாவம் வறுமைக்கு வேலைக்கு வந்திருக்கான், அவனுக்கான பாதுகாப்பு. ஆர்டர் பண்ணுறவங்க இந்த மாநிலத்துக்கு வந்து தொழிலாளர்களாக மாறி இங்கே ஸ்கெட்சு போடுறது, பகல் ஃபுல்லாக போர் வைக்கிறது, குல்பேசி வைக்கிறது. நீங்கள் நினைப்பீங்க, இப்போ ஆவண்டாம் 2 ரூபாய்க்கு குல்பேசி வைக்கிறான்னு வீட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எந்த வீட்டில் ஆள் இல்லை, எந்த வீட்டில் நாய் இல்லை, சிசிடிவி பற்றி அவன் போல விட மாட்டான். அது வீடியோலாம் அவன் அசால்ட்டாக கை காட்டிட்டு போயிட்டு இருப்பானுங்க, பைக்கெல்லாம் திருட மாட்டாங்க, இந்த சீப்பானம் எல்லாம் செய்ய மாட்டானுங்க. குறைச்சலாக செஞ்சால் 200 பவுன், 300 பவுன், 400 பவுன், இதுதான் அவங்க டிராயிங்க. அதுக்காண்டி பல ஆண்டுகள் உங்களோட பயணிப்பாங்க, ஓட்டுநர்களா, வாட்ச்மேனா, கூலி வேலையாட்களா, பெயிண்டரா, உங்கள் வீட்டில் பயணிப்பான். உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவனை வச்சு கட்டுறீங்கல்ல, எந்த இடத்துல ஹோல் வச்சு கட்டுறோன்னு அவனுக்கு தெரியும். செவத்தை எந்த இடத்த தட்டினா விடுற மாதிரி கட்டுறோன்னு அவனுக்கு தெரியும். ஏங்க ஏடிஎம் மிஷினை வீடியோ வீடியோ பேத்து எடுத்துகிட்டு போகிறாங்க, போய் பார்த்தா அது ஏடிஎம் பணம் போடுற மிஷின் இல்லை, பாஸ்புக் என்ட்ரி போடுற மிஷின், அவ்வளவுதான் அவன் அறிவு. ஆனால் அவனுக்கு பயனாலே என்னென்னு தெரியாது. ஸோ இந்த ஆபத்தை வந்து அரசும் சரி காவல்துறையும் சரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணுங்க, இதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. அது மாதிரி அதுக்குரிய திமுக அரசு கவனத்தில் எடுத்து இது நடவடிக்கை எடுக்கணும். இதில் என்ன தப்பு இருக்குது? அந்தந்த முதலமைச்சர்கள்ட்ட பேசட்டும், நாங்கள் இங்கே தொழிலாளிகளை விரட்டலை குற்றி கட்சி தலைவர்களே, நான் இங்கே உள்ள அக்யூஸை பிடிச்சி தர்றேன், நீங்கள் கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுங்கள். இங்கே வச்சு இங்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, டே பை டே அவனுக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது. திருப்பூரில் ஒரு கலவரம் ஏற்படுத்துகிறவனை பார்த்தீங்களா, இது 2வது கலவரம். அப்புறம் இப்போயும் நம்ம பொறுமையாக இருந்தால் என்ன இருந்தால் சொல்லுங்கள், பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது நிறையா, அதை சொல்லுங்கள், பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, இது தவறு. இதுக்கு மேலே இதில் காலதாமதிக்கிறது ரொம்ப தப்பானது. அவங்கள நான் என்ன தப்பு சொல்லலை, அக்யூஸை மட்டும் வெளியேற்றுங்க, மற்றவங்களும் வச்சுக்கோங்க, வேலை பார்ப்போம் அப்படின்றது என்னோடய கருத்து. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பல நன்றிங்க. நன்றி.